ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் சிங்கர் புரோரம் தாங்க. சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ 9வது சீசன் இறுதி கட்ட நெருங்கியிருக்கு. மொத்தமாக 5 போட்டிகள் பார்த்தீங்கன்னா இறுதி போட்டிக்கு போயிருக்காங்க. முதலாவது பச்சு அப்ஜித் போயிருந்தார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூஜா மற்றும் அருணா போயிருக்காங்க. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா சூப்பராக எல்லாத்துக்கும் பிடிச்ச பிரியதர்ஷன் போயிருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு போனவர் தான் நம்ம பிரசன் தான். சூப்பர் சிங்கர் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் கடந்த 15 வருடங்களில் ஒரு முறை கூட பார்த்தீங்கன்னா பெண்கள் வெற்றி பெற்றதே கிடையாதுங்க. ஆமாங்க, 8 சீசன்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா முறையுமே பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா பெண்கள் வெற்றி பெறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சொல்லப்போனால் சூப்பர் சிங்கரில் பார்த்தீங்கன்னா அருணா, பூஜா, பிரியஜஸ்னு 3 பெண் போட்டிகளில் இறுதிப் போட்டிக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க. இந்த முறை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தமிழர்களான பூஜா மற்றும் அருணா வெற்றி பெறணும்னு ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. பூஜாவை பொறுத்தவரைக்கும் பாண்டிச்சேரியில் பிறந்து தமிழ்நாட்டில் சென்னையில் வசிச்சுட்டு வராங்க. இப்போவும் அப்பா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துருக்காங்க. பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் பாடியிருக்காங்க நம்ம பூஜா. அருணாவை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா சீர்காழியில் தன்னோட திறமையால் சூப்பர் சிங்கரில் இரட்டை குழந்தைகள் அணிவங்க பாடிட்டு வராங்க. இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்காங்க. மீதம் இருக்க 2 பேர் பார்த்தீங்கன்னா மலையில இருக்காங்க. குறிப்பாக பாலக்காட்டில் பிறந்து வளர்ந்துருக்காங்க அப்ஜித் மற்றும் பிரியா ஜேசன். சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தகுதியானவங்க யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது பூஜா மற்றும் அருணா தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தான் இதுவரைக்குமே டேஞ்சர் ஜோனுக்கு வராமல் இறுதிப் போட்டிக்கு போன கண்டஸ்டன்ஸாக இருக்காங்க போட்டியாளர்களாக. சூப்பர் சிங்கர் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பூஜா மற்றும் அருணா 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஓட்டை வெல்றதுக்கு தகுதியாக இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஓட்டு முன்னிலையிலும் அவங்க தான் ரொம்பவே சூப்பராக அதிக முன்னிலையில் இருக்காங்க. 42% மற்றும் 44% கிட்டத்தட்ட 1% வாக்குகள் பெற்றுட்ருக்காங்க. அடுத்த அளவு பார்த்தீங்கன்னா பிரசன்னாவும் ரொம்ப டஃப் கொடுத்துட்ருக்காரு. பிரியஜேசன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே போட்டியாளர்களுக்கு கடிதம் கொடுத்துட்ருக்காங்க. ஓட்டிங்கில் அதிக ரசிகர்கள் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இவங்க தான். சூப்பர் சிங்கரில் எல்லாருமே திறமையாக லைவாக பாட போகிறாங்க. அதனால் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. சிறப்பு விருந்தினராக ஏ ரோமான் அல்லது இளையராஜா வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தகவல் வெளியாகிருக்கு. நீங்கள் கமலில் சொல்லுங்கள் பூஜா மற்றும் அருணா 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டை வளர்றதுக்கு தகுதியானவங்களாம் சொல்லிட்டு பூஜாவா அருணாவா அப்படின்றத கமலில் சொல்லுங்கள். கமெண்ட்ஸ் நாங்கள் ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். மேலும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.